ஃபர்ஸ்ட் படத்துல சில்க் ஸ்மிதா கூட நான் வந்து ஸ்விமிங் பூல்ல குதிக்கணும். எனக்கும் ஸ்விமிங் தெரியாது, என் தங்கச்சிக்கும் தெரியாது. நான் டூ பீஸ், என் தங்கச்சி சிங்கிள் பீஸ்ல இருக்கா. நான் குதிச்ச இம்மிடியட் என் பின்னாடி குதிச்சிட்டான். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, 5 feet தான் இருக்கு, 4 feet தான் இருக்குன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் குதிக்கிறதால எனக்கு தெரியல 4 feet நம்ம வெயிட்டுக்கு இவ்வளவு தூரம் உள்ள போவோம்னு. நான் குதிச்சு என் பின்னாடி என் தங்கச்சி குதிச்சு என் மேல உட்காந்துருச்சு. ஸோ அது மேல ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, நான் உள்ள மாட்டிக்கிறேன். எனக்கு எப்படி வர்றதுன்னு தெரியல, இப்படி இப்படி எல்லாம் பண்றேன். அப்போ என்ன ஒருத்தர் அந்த அங்க இருப்பாங்க லைஃப் கார்டு, அவர் வந்து என்னை தூக்கும் போது என்னோட பிக்கினி மேல டாப் வந்துருச்சு. அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு இந்த மார்வாடிங்க பண்டிகை அன்னைக்கு. ஸோ எல்லா மார்வாடியும் அந்த ரெசார்ட்ல தான் இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு எனக்கு ரொம்ப உலகத்து அவமானம் அது. ஸோ அதுக்கப்புறமா நான் நிறைய ஸ்விமிங் ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஆனா நான் வந்து தண்ணி பக்கம் போக மாட்டேன், என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு அந்த தண்ணியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த அது அந்த நினைவு வந்துகிட்டே இருக்கும், பயமாக இருக்கும். எவ்வளோ பெரிய அசிங்கம், மேலே துணி இல்லாமல் 16 வயசு நான் வந்து அது மேலே வர, ஒரு 300 பேர் ஷூட்டிங் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு. எங்கெந்தோ ஒரு கடவுள் மாதிரி, உண்மையிலேயே கிருஷ்ணர் வந்து அந்த துணி கொடுத்தாருன்றதெல்லாம் சொல்கிறாங்கள, எனக்கு அந்த கிருஷ்ணர் இப்போ கூட அங்கே அந்த கூட்டத்தில் எங்கே இருந்தான்னு எனக்கு தெரியாது. நேராக ஒரு டவல் மட்டும் அப்படி வந்து மேலே விழுந்தது. நான் அழுதுகிட்டே போயிட்டேன். நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெளிலே வரல, நம்ம ஷூட்டிங்கும் பண்ண மாட்டேன், நான் வெளில வர மாட்டேன். அந்த அவமானம், ஏன்னா டேரக்டர் பார்த்துட்டாரு, கேமராமேன் பார்த்துட்டாங்க. அது அதனால எனக்கு அந்த நிலவெல்லாம் தான் வந்துட்டு இருந்தது. பார்த்துட்டு இன் தி மிடில் ஆஃப் தி ஹைவே ஜம்ப்ட் ஆன் ஹிம் சாட் ஆன் ஹிம் என்ன இது தாங்க, வைல் ஹீஸ் டிரைவிங் யூ நோ. ஓகே, சூப்பர், போதும். இந்த ட்ரூத் பயங்கரமான ஒரு ட்ரூத்தா இருக்கு. போதும். ஓகே, அடுத்த ட்ரூத். யூ டு ஹர் ஆல்சோ நோ. எஸ் நெக்ஸ்ட் கார்ட் செக்லாம். தேர் ஆர் டு தேர் தேர்மலி யுவர் சாய்ஸ். வுட் யூ மேக் அ பர்சன் வித் யுவர் ஃபேவரட் ஸ்டார். ஐ டோன்ட் வாட்ச் மூவிஸ். ஐம் சாரி. ரொம்ப என்ன உண்மை கேட்டாலும் பயங்கரமான உண்மையா வருது உங்ககிட்ட இருந்து. அதான் கிரண், why did your last relationship really end? Okay, I don't know, people, my boyfriend just run away from me. I don't know what he says. I'm a torture woman. So animal female generator, you are female. Yeah. I torture my boyfriend so much. Truth kadana abraga padichalam. Have you ever done under peer pressure? Under or bangal pressure ala பாடா எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க.